हेलो फ्रेंड्स वेलकम टू 100 टाइम्स இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல போய் காவல் துறைக்குமே மக்களுக்கும் போய் தடுப்பு மருந்தான நிலவேம்பு கசாயம் கபசுர குடி நேர் கொடுக்க போறோம் ஆமாங்க காவல் துறைக்கும் மக்களுக்கு போய் தாங்க கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அசோக் நகர்ல போய் கொடுக்க போறோம் அங்க மக்கள் நிறைய பேர் பாதிப்பாயிருக்கறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் நான் அங்கேயும் போய் மக்களுக்காக கபசுர குடி நிலவேம்பு கசாயம் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து மக்களோட உயிர் தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் என்னோடய உயிரெலாம் நாங்கள் பார்த்துக்கிறது இல்லைங்க நாங்கள் வேறு யாரும் இல்லைங்க நாகமணி நாகசத்திரன் கோயில் நாங்கள் தாங்க வச்சுருக்குறோம் ஆமாங்க நாங்கள் கோவில் மூலிமா தாங்க எல்லா மக்களுக்குமே காவல்துறைக்குமே எல்லாத்துக்குமே போய் நாங்கள் தான் கொடுத்துட்ருக்குறோம் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் ஆன ஜெயக்குமார் ஆமாங்க ஜெயக்குமார் அவர் வந்து கம்ஃபர் அவர் வில்லேஜ் போட்டிருக்காரு ஜெயக்குமார் நீ போட்டு நான் தப்புன்னு சொல்ல ஆனால் உங்கள் ஊர் பேர் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆமாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் ஆமாங்க சரிங்களா பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் அவங்க ஊர் டேப் பண்ணி எங்களை வர வைப்பாங்க சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை பார்க்கலாம் நாங்கள் காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே தடுப்பு மருந்தான கபசுர குடி நேர்மை நிலவேம்பு கசாயம் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல் லாக்டவுனாக இருக்கிறனால நானும் எங்கள் அப்பாவுமே சேர்ந்து கபசுரக்குடி நேர் நிலவேம்பு கசாயம் காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் அவர் வந்து உங்கள் வில்லேஜுக்கு வர சொல்லியிருக்கிறீங்க ஆனால் உங்கள் வில்லேஜோட பேர்வை டைப் பண்ணிடுங்க மறக்காமல் இப்போ வாங்க காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே நம்ம கபசுரக்குடி நேர் கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேபி முருகன் அவர் வந்து எல்லா காவல்துறைக்குமே கவசம் கூடி நிலவம் கசாயம் கொடுத்துருக்காரு எல்லோரும் இந்த வீடியோவில் பார்த்தீங்க பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அடுத்த போய் நாங்கள் காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே நிலவேம்பு கசாயம் கபசுர குடி நேர் கொடுக்க போகிறோம் வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் இப்போ நாங்கள் காவல்துறைக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் அடுத்த ஏரியா போய் கொடுக்க போகிறோம் நாங்கள் போயிட்டு வரோமா போட்டோ எடுத்துகிட்டே வைக்க வீடியோவில் தான் இப்போ போயிட்டுருக்கு ஓகே விவாஸ் இந்த நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தர் வந்து ஜெயக்குமார்னு ஒருத்தர் வந்து அவர் வில்லேஜுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் உங்களோட வில்லேஜோட பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க மறக்காமல் அப்போ தான் உங்கள் வில்லேஜுக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் கம்ஃபர் அவர் வில்லேஜ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஆனால்
உங்கள் பேர் உங்கள் வில்லேஜோட பேரை சொன்னீங்கன்னா தான் நான் எங்களால் வர முடியும். ஓகேவா? நான் அம்மனாச்சுன்னு உறுதியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று கொடுங்க. தவறு செஞ்சு போட்டு வாரண்டியா ஒரு ஒத்துக்கிறப்ப மனசாட்சி எடுத்து வைங்க. கொரோனாங்கிற ஒரு வைரஸே வராது. வராது. தி எவ்ரி ஆக்சன் ஆப்போசிட் டு ரியாக்சன். நெகட்டிவ் பாசிட்டிவ். நல்லது கெட்டது. இரவு பரம். கருத்து என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நியதி. அதனால உடல் நம்மளுக்கு அப்படி இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாம இது போடுறது போகணும். இந்த செக் போஸ்ட்டில் அலர்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தை கால நடந்துருக்கிறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொடுத்துங்க. ஆமா, உங்க பையனுக்கு எல்லாம் கொரோனா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். எம்எல்ஏக்கு வந்துருச்சாமா? சரி, நான் உங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறேன். ஒரே நிமிஷம், நான் ஸ்டேஷனில் இருக்கிறேன். நான் இப்போ வர்றேன் ஒரு நிமிஷம். கேட்பா கட் பண்ணிட்டேன். இல்லை நார்மல் தான். தெய்வீக மொழி ஆராய்ச்சி மொழியும் உங்களுக்கு தருது. சரிங்களா? முதல் முதல்ல உங்கள் ஸ்டேஷனில் தான் தொடங்கணும். தமிழ்நாட்டுக்கே உங்கள் ஸ்டேஷனில் தொடங்கணும். ராசி தமிழ்நாட்டுக்கே உங்கள் ஸ்டேஷனில் தான் முதல் முதல்ல மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஆமாம், உலகம் முழு கொடுத்துட்டுருக்குறோம். நன்றி. கொரோனா வந்து முடியணும்னா அது மகாபாரதம் மாதிரி அதை சொல்லிக்க வேண்டியதான். நிச்சயமாக வந்தமா மக்களெல்லாம் சரியாக ஒத்துழைப்பு கொடுத்தானா கொரோனா முடிஞ்சிடும். மக்கள் கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு 15-20 நாள் தமிழ்நாடு முழுக்க லாக்டவுன் போட்டுருக்கு. ஆ, இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் இருக்கும். வெளியே இப்படி ஒரு வண்டி கூட போடக்கூடாது. இன்னும் ஒரு 15 நாள் இதனால கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க இல்லை. ஆஃப் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்றேன். சரிங்களா?
பாவக்காய் நான் சாப்பிடல வீட்டுல செஞ்சதெல்லாம் சாப்பிடல கண்டிப்பா இருக்கும் அதனால சாப்பிட லைக் பண்றது இல்ல 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 அப்படிதான் கொரோனாவுக்கான லாக்டவுன் கசப்பா நினைக்கிறாங்க அதனால அவங்க உள்ள இருக்கிறதுக்கு வருத்து போடுவாங்க நீங்க அப்ப பாவக்காய் மாதிரி இப்ப கொரோனா லாக்டவுன் நல்லதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா நானும் கண்டிப்பா சொல்றேன் பாவக்காய் எப்படி நல்லதோ இல்ல இப்போ அந்த சூழ்நிலையில வந்து லாக்டவுனுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது ஏன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் கட்டுக்கணக்காம வந்து கொரோனா வந்து பரவிட்டு இருக்குது இந்த சூழ்நிலை வந்து மரணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை நேத்து ஒருத்தர் இறந்துருக்காரு ஊட்டிக்காரு கணபதி கணபதி சேர்ந்தவரும் அதுக்கு முந்தைய நாள் ஊட்டிக்காரு ஒருத்தர் இறந்துருக்காரு கணபதி இப்போ இந்த மரணங்கள் வந்துருக்கனால நிச்சயமாக தமிழக அரசு இதை வந்து பரிசீலனை பண்ணணும் உடனடியாக தமிழக அரசாங்கம் வந்து கொரோனா லாக்டவுன் போடணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து அந்த ஒரு 15 நாள் தொடர்ந்து லாக்டவுன் போட்டாங்கன்னா கட்டுப்பாடு கொண்டு வரலாம் லாக்டவுன்னா கடுமையான இருக்கணும் யாரும் வெளியே வரக்கூடாது இப்போ மறுபடியும் வெளியே சுற்றுவாங்கன்னா எப்படி இருக்கும் மெயினாக மக்கள் வந்து மாஸ்க் போடுறத வந்து விரும்புகிறதே இல்லை மாஸ்கே போட மாட்டேங்கிறாங்க மாஸ்க் போடலைன்னா வெளியே சுற்றிட்டு இருந்தால் எச்சா கொரோனா பரவும் ஸ்ப்ரிட் ஆகும் அப்போ மக்கள் கெடுத்து வரும் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் உயிர் பலி இருக்கிற பொருளாதாரத்தை விட உயிர் முக்கியம் அதனால் வந்து எல்லோரும் கொரோனா வைரஸுக்கு வீட்டில் இருங்க தனித்திருங்க வீட்டில் இருங்க தனித்திருங்க விழிப்போடு இருங்க அப்படி சொல்கிறேன் தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தல் பேரில் நிலவேம்பு கசான் கபசர் குண்டு இப்போது தற்போது தந்து கொண்டு இருக்கின்றோம் இப்ப நாங்க பிளமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டோம் அங்கிருந்து கசாயம் கொடுத்தாச்சு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கஷாயம் மட்டும் குடிங்க சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட இப்போ நான் உங்களுக்கு கஷாயம் கூட குடிச்சு காமிக்கிறேன் பாருங்க எல்லோரும் பாருங்க கஷாயம் இருக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்களும் கசாயம் குடிக்கிறீங்க இதில் பார்த்துட்டுருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபும் சொல்கிற கசாயம் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க நீங்கள் பாவக்காய் எப்படி விரும்பி சாப்பிட்றீங்க கசப்பாக இருந்தாலும் கூட அதே மாதிரி இந்த கசாயம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் மாதிரி நினச்சி விரும்பி குடிங்க அப்போ தான் டேஸ்ட்டாக தெரியும் பாருங்கள் நான் ஜூஸ் மாதிரி நினச்சி குடித்தேன் சூப்பராக குடிச்சிட்டேன் சூடாக தான் இருந்துச்சு ஆனால் குடிச்சிட்டேன் சூப்பராக இருக்கும் என் நல்லதுக்கு நான் குடிச்சிருக்கேன் உங்கள் நல்லதுக்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் டைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் சரி பிளமேடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம் பக்கத்தில் தான் நம்ம ட்ரூஃபிலும் இருக்குது பாருங்கள் ட்ரூஃபில் பக்கத்தில் தான் இருக்கிறோம் பாருங்க எல்லாமே விரிச்சோடியாக இருக்குது ரோடு ப்ரூஃபைல் எப்படி திறந்து கிடக்கோ இப்போ அந்த ப்ரூஃபைலே மூடி கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துல நம்ம சந்திக்கலாம் இப்போ நாங்கள் பிளமேறு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம் அடுத்து எங்கே போக போகிறானே எனக்கே தெரியல அண்ணா அடுத்து எங்கண்ணா அவர் கிட்ட கேட்குறதாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே காரில் போய் உட்காரலாம் ஆ காசு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பிளமேடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் என்னது போலீஸ் ஸ்டேஷனை போச்சு பயமாக இருக்குது எனக்கு வேறு சரி ஆ எப்போலாம் போக வெளியில் நிப்பாட்டிட்டீங்க என்னாச்சு போகலையா இங்கே போகிறோம் கொப்பாக வரல எங்கே போகிறோம் சீக்கிரம் வர சொல்லுங்க அவரவ போகலாம் போர் அடிக்குது ஓகே இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற எல்லா வியூவர்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா
கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு தயவு செஞ்சு கபசுரை குடின்னு நிலவம் கசாயம் குடிங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம். இப்போ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள், எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. டப்பா மூலிகை எல்லாமே வாங்கி போயிட்டுருக்குறாங்க. எங்கள் தலைவர் தான் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே விவாஸ், எனக்கும் பிளமேடு போலீஸ் ஸ்டேஷன் நிறைய வாட்டி நான் வந்திருக்கிறனால எல்லா போலீஸ்காரங்களும் எனக்கு தெரியும். பிரச்சனை இல்லை. ஓகே சார். இவர் தான் இவ்வளோ நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்தார். எல்லோரும் கபசுரை குடிநீர் நிலம் கசாயம் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க, எல்லோரும் குடிச்சிட்ருக்குறாங்க. பாருங்க, குடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூஸும் சொல்கிறேன், நீங்களும் விரும்பி குடிங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் எடுக்க போகிறோம், கிளம்ப போகிறோம். இது நீங்கள் அங்கே மருந்து நல்லா கசப்பாக இருக்குது, இந்த மருந்து. ஓகே, இங்கே வா. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஓகே சரி. ஓகே சார், வெயிட் ஆகுங்க சார். பை சார். ஓகே. Do wear your seat belts for a safe drive. The car wear a seal belt for a ride. அப்படியே நேரா டவுன்ல விட்டு செட்டி விட்டு வந்துறோம். அப்படியே போயிடு. அப்படியே பண்ணாம இப்போ நாங்க ப்ரூஃபில தான போறோம் फ्रेंड्स. இந்த ப்ரூஃபில்டா? ஆமாப்பா. இங்க நிறைய பொருள் வாங்குறது இருக்கோ. ஆமாப்பா. பா ரேட் தான் சீலிங். ஓகே வீவர்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம்னா செட்டி வீதி அசோக் நகரத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே தான் கொரோனா வைரஸோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். 13 பேர்த்துக்கு பாதிப்பாக இருக்குது. அதனாலவே நாங்கள் தடுப்பு மருந்தான நிலவேம்பு கசாயமும் கபசுரை குடிநீர் போய் கொடுக்க போகிறோம். எங்கள் கூட காவல்துறை எல்லாருமே வராங்க, நீங்களும் பார்க்கலாம். நாங்களும் காவல்துறை கூட நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிச்சோடியாக இருக்குது. எந்த காரு பஸ்ஸு லாரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், சோக்னாகரத்தில் போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. ஓகே விவாஸ், இப்போ மெயின் ரோட்டில் நிற்கிற போலி காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கபசுரை குடிநீர் கொடுக்க போகிறோம். வாங்க எல்லாத்துக்கும். வணக்கம். உங்களுக்கெல்லாம் கபசுரை குடிநீர் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. காவல்துறை நீங்கள் எல்லாருமே
கசாயமாண்ணா ஊற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா, ஏழு பேர். அஞ்சு ஊற்றிட்டீங்க, இன்னும் ரெண்டு துக்கம் வாங்க. மலமிச்சமட்டி ஒரு 25 பேருக்கு கொடுக்கலாம். இது நிலவேம்பு கசாயம் F2K சூடாக இருக்கும், குடிக்கிற சூடாக இருக்கும். நிலவேம்பு கசாயம் F2K குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்து உடம்பு கூட தடுத்துக்கும், உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். உங்களுக்கு காலையில 6:30 மணிக்கு கொடுப்பாரு, நாங்கள் தான் மருந்து கொடுத்துட்ருக்கோம். போர்ட்டு பட்டாளி இங்கே இந்த மேடம் பையன் போர்த்து பட்டாளி கோயம்புத்தூருக்கு கூட நாங்கள் மருந்து கொடுத்துருக்கோம். 6 மணிக்கு உங்களுக்கு மருந்து காய்ச்சி கொடுத்தோம். 6 மணிக்கு வந்துட்டு இல்லை, 6 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு எது பிடிச்சோன்னு கொடுத்துருவோம். இது வந்து F2K மருந்து, நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் சர்வசுர குடிநீர், அதுவும் எனர்ஜிட்டிக்குள்ள இருக்குது. அதனால் நமக்கு வந்து அந்த வைரஸ் வந்துச்சுன்னா இந்த தோள்பட்ட வலி, முதுகு வலி, இந்த கால் வலியெல்லாம் நமக்கு இருக்கும், அதெல்லாம் விட்டுரும். நாம் அதனால வைரஸ் வந்து எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, அந்த வைரஸ் அழிஞ்சு மோசம் வழியை வெளியேற்றிடும். இதுதான் அந்த மெயினான ஒரு விஷயம். இன்னைக்கு வேறு எல்லாரும் எல்லாம் கொரோனாவனால இன்னைக்கு மக்கள்லாம் ஊரடங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கு ஊரடங்கு ஒரு கரெக்டான விஷயம். இப்போ சென்னையில் வந்து மறுபடியும் எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க, மதுரையிலையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டால் தான் ஒரு ஸ்டேஜ் கரெக்டாக வரும், இல்லைன்னா வந்து ரொம்ப தொல்லாக வரும். இல்லை, நம்ம சிஎம்டே சொல்லிட வேண்டியதான் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமிழக முதல்வர் தெரியும், இருந்தாலும் வந்து இந்த தொழில் மக்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் யோசிச்சு கொண்டு வர, ஆனால் அதை விட முக்கியமானது உயிர். அதை மக்கள் ஃபீல் பண்ணணும், மக்களால் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியும். அவங்க நினச்சா மட்டும்தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதும்பாங்க. அந்த மாதிரி மக்கள் இல்லாமல் இன்னைக்கு கொரோனா வைரஸ் இதாகாது, அவங்க நினச்சா மட்டும்தான். ஓகே விவாஸ், இப்போ நாங்கள் காவல்துறை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். மெயின் ரோல் இருக்கிற உட்காந்துட்டுருக்கிற செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த இந்த இடம்னா அசோக் நகர் செட்டி வீதி. ஆ, செட்டி வீதியில் அசோக் நகர் போகிறோம், மேம்பாலம் மரக்கடை பக்கத்தில். சரி வாங்க, நம்ம காருக்குள்ளே போகலாம். அம்மா உணவு எங்க இருக்கு? சார் போயிட்டாருங்க சார். ஓகே விவாஸ், அடுத்து அசோக் நகருக்கு தான் போக போகிறோம். அங்கே அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வெளியில் வர போகிற மாஸ்க் போட்டு வாங்க.
இப்போ நாங்கள் போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். முக்காவாசி பேர் காவல்துறையினர் வாங்க அசோக் நகரில் போய் கொடுக்கலாம். தலைவர் ஆமாம் வீட்டில் உடம்பு சரியாக சார், நம்ம போய் எதாவது ஓகே விவாஸ். இப்போ நாங்கள் தனிமைப்பட்ட ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எல்லாத்துக்கும் போய் கபசுர கொண்டு நிறைய நிலவம் கஷாயம் கொடுக்க போகிறோம். கசோனர் செட்டி வீதியில் வந்து அந்த மைக் எடுத்துட்டு மக்களுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க. பிடிச்சிக்கோ, நான் கொடுத்து சார் அதை கொடுங்க, அதான் அதை கொடுங்க. தம்பி நீ எடுத்து, நீ எடுத்து நோட்டீஸ். எல்லாரும் பயப்படாம இருங்க, எல்லாரும் நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர். இந்த மருந்து குடிக்கும் போது இங்கிலீஷ் மருந்து குடிக்கிறவங்க எல்லாருமே குடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தட்டு கொடுங்க, மாஸ்க் போட்டுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பகுதிக்கு மக்களின் மனம் காக்கும் பாபுஜி அவர்களுக்கு இந்த பகுதி சார்பாகவும் என் சார்பாகவும் இதை இணைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியாவை காப்பாத்திருக்கேன்னு நம்ம வரமாட்டோமா? எத்தனை பேர் இங்க கேஸ்? இங்க மொத்தம் 24. 24 பேர். நீ மருந்து குடிச்சியாப்பா? நான் குடிச்சேங்க சாமி. நானும் செக் பண்ணிட்டேன் சாமி. தம்பி சொல்லுங்க சார், இப்படித்தான் நம்ம எம்எல்ஏ செக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் மருந்து கன்ஃபார்ம் ஆலியா? செக் பண்றேன் சார். அவருக்கு அவர் வீடு எங்க? எம்எல்ஏ வீடு பைபாஸ் இல்ல இல்ல எதுக்கு அங்க யாரும் இல்ல. அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயாச்சு சார். எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் அவருக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு. இங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப எத்தனை மக்கள் பார்க்காங்க நம்ம சொன்னார்ல? இங்க மட்டும்
இங்கே மட்டும் எவ்வளோ குடும்பம், ஒரு 50-60 குடும்பம் இருக்குங்க சாமி. 50-60 குடும்பம் இருக்குது. இன்னைக்கு கொரோனா வைரஸ் பாதிச்ச பகுதி, இந்த பகுதியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பாபுஜி சாமிகள் சின்ன வயசில் இதே பகுதியில் இருந்திருக்கேன். அந்த பகுதியில் கொரோனா வைரஸ் பாதித்தது பார்த்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். அதனால் இந்த பகுதிக்கு உடனே வந்து மருந்து கொடுக்கணுங்கிறதுக்கு வெளியே நான் வந்திருந்தேன். அப்போ இந்த ஐயப்பா நகர் இங்கே தெருக்கும், அப்புறம் அங்கே அந்த அசோனரில் ஒரு 4-5 வீடு இருக்கும். அந்த பகுதியில் இருந்தனால நகைப்பற்றையில் வேலை செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சாமி வந்து மருத்துவம் பண்ணுற நேரத்தில் இன்றைக்கி நம்ம பகுதிக்கு வந்து பாதித்தனால உடனடியாக அந்த பகுதிக்கு நாங்கள் நிலையம் கசாமி கபசுர குனி தருவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். மக்களை காப்பாற்றுறதோடு வேறு வேலை எதுவும் கிடையாது. மக்கள் சேவையே மகேஸ்வரன் சேவை. மக்களுக்கு சேவையாற்றுறது தான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது என்ன, ஆண்டவனிடத்தில் பூஜை பண்ணுறது ஆன்மீகம் கிடையாது. மக்கள் துன்பப்படும் போது அந்த இடத்துல போய் அவங்களை காப்பாற்றுறது ஒரு சன்னியாசுடைய வேலை. அதனால் உயிரை பற்றி பயப்பட கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ உயிர்கள் பலியாயிட்டுக்கிற சூழ்நிலை. தமிழ்நாட்டில் டெய்லி 67 பேர் சாகிறாங்க. 67 பேரத்தில் எத்தனை பேருக்கு அம்மா அப்பா செத்துருப்பா, எத்தனை பேருக்கு பையன் செத்துருப்பா, எத்தனை பேருக்கு பொண்ணு செத்துருப்பா, இதெல்லாம் வந்து கோவை மாவட்ட மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. கோயம்புத்தூர் இருக்கிற மக்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருங்க, தனிச்சிருங்க, விழிப்போடுறங்க. இந்த சரியான நேரத்தில் தன் உயிரை துச்சமென நினைத்து நாகசத்தியம தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இன்ஜினியர் கேபி முருகன் அவர்கள் தன் உயிரையும் கூட எல்லாம் பயப்படாமல் இன்றைக்கெல்லாம் கொரோனா பாதித்த பகுதியில் எல்லாம் வந்து மருத்துவ சேவையாற்ற கூட வர்றாரு. அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சேவையாற்றுக்கு தைரியமாக வந்தால் தான் மருத்துவ சேவையாற்ற முடியும். மருத்துவங்கிறது சாதனப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த வைத்தியம்ங்கிறது சாதனப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த வைத்தியத்துக்கு ஆற்ற வர்றவங்க வந்து மன தைரியம் இருக்கணும், மன உறுதி இருக்கணும். அவங்களால மட்டும்தான் அதை இதை பண்ண முடியும்.